வாங்க இன்னைக்கு பாஸ்தா ஆலியோ ஒலியோ செய்வோம். இத்தாலியன் டிஷ். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். பசுமி ஒரு இதாக வச்சுருக்கோம். இது மல்லி இலையும் போடலாம். நாங்கள் பெற்ற சில்லி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, சில்லி அந்த துண்டு மிளகாய் அதில் ஒரு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு 50 மில்லி பட்டர், ஒரு 40 கிராம் அப்படி. அப்புறம் பூ பச்சை மிளகாய் வந்து 2, சின்ன வெங்காயம் 1, 6 பூண்டு கார்லிக், அப்புறம் 300 கிராம் ஸ்பகெட்டி, அப்புறம் அது சூடாக அவிக்கிறதுக்காக இந்த சட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இப்போ தண்ணியை விட்டுட்டு அதில் உப்பும் போட்டு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து இந்த ஸ்பகெட்டியை வந்து சரியாக 8 நிமிஷம் அவிக்கணும். அதில் 8 நிமிஷம் இப்போ டைமை செட் பண்ணிட்டோம்னா 8 நிமிஷம் அவிச்சா தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அவிஞ்ச டேஸ்ட் இருக்காது. அவிச்சது உங்களுக்கு பார்த்தேன். இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த ஹர்ப்ஸும் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஃபைனலி சாப் பண்ணுவோம். இந்த பாருங்கள், ஸ்பகெட்டி வந்து இப்போ 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து இந்த அப்படி அவங்க வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை தண்ணியில் பச்சை தண்ணியில் தூக்கி வச்சு அந்த சூடு நல்லா கூலாக மட்டும் வைப்போம். வச்சு இப்போ தண்ணி நல்லா பச்சை தண்ணியை திறந்துடுவோம். இப்போ இது வந்து இப்படியே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இதெல்லாம் போயிட்டு நல்லா ஆவியெல்லாம் போய் இப்படி இருக்கட்டும். அதுக்கு பிறகு வடித்து எடுப்போம். பாருங்க, இங்கே வந்து நாங்கள் நூடில் வடித்து இதில் வச்சாச்சு. ஒரு சீட்டில் இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எல்லாம் வச்சுட்டோம் இருக்குங்களா. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்க எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகணும். அப்படியே அந்த பட்டரையும் பட்டரை போட்டு அது மெல்ட்டாகும். எண்ணெய்க்கும் பட்டருக்கும் எப்படி கலர் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த பூண்டு பூண்டை போட்டுருவோம். பூண்டை போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சு ஒரு பொன்னிறமாக வரட்டும். அந்த இடத்துக்கு பிறகு இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டையும் அதுக்கு போட்டோம். அதை போட்டு இப்போ நல்லா அது பொறிஞ்சு வரட்டும். இப்போ அந்த மிளகாய் தனி மிளகாய் தூள் இப்போ தூள் இந்த துண்டு மிளகாய் அவிச்சது அதையும் அதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கொத்தமல்லி இந்த பசேலிக்கும் இதெல்லாம் போட்டு இதை கிண்டிக்கும். கிண்டிட்டு அதோடைய சேர்த்துவோம் உப்பு. எங்களுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ உப்பு போட்டு அதை விட இங்கே பாருங்க, நான் பார்மசாமி செஞ்சு இங்கே பார்மசாமி இருக்குது. இது நாங்கள் சீஸ் வாங்கி இதிலேயே துருகி எடுத்தேன். இந்த எக்ஸ்ட்ராவாக பார்மசானை வாங்கலை, வாங்கி செஞ்சிருக்கேன். இன்னும் இப்படி பாருங்கள், இப்போ பார்மசானை அப்படியே இருக்கா. நான் இது நாங்களே செஞ்சது வீட்டில் சரிங்களா. ஆ எல்லா இல்லா. இப்போ நாங்கள் இந்த ஸ்பகெட்டி அவிச்சு வடித்து வச்சுருக்கத அதில் போட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ முடிஞ்சு. இப்போ அப்படி ஒரு சின்ன கரண்டெலாம் இருந்தால் இதை எடுத்து இதை எடுத்து நடி மெல்லமாக இந்த அப்படி இல்லைங்களா படி வச்சு ஒரு பூ மாதிரி பண்ணிவிட்டோம். இப்போ அப்போ இந்த பாமர் சாணியை மேலே நல்லா நிறைய போட்டுப்போம். அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முடிஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
pasta, spaghetti, aglio, olio, finished. Thank you. Bye.